இன்னைக்கு நம்ம சேனல்ல சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எண்ணெய் 6 டேபிள்ஸ்பூன், கடுகு தேவையான அளவு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, வரமிளகாய் 1, புளி பார்த்திங்கன்னா சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க சுடுதண்ணியில். சுண்டல் பார்த்திங்கன்னா 150 கிராம் நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் மாற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம விசில் விட போகிறோம். இப்போ இந்த சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ப்ளஸ் இது கூட இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு. இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு விசில் வச்சிடலாம். சுண்டலுக்கு 4 விசில். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன். பூண்டு 6-7 பல், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் 5, இதை வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ மசாலாவுக்கு வணக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம மசாலாவுக்கு வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம உரித்து வச்சுருக்க 7 துண்டு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வணக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது ஒரு 3-4 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலட்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. அந்த மசாலா கூட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம செரவி வச்சுருந்து 1/2 மூடி தேங்காயையும் உள்ளே போட்டுடுறோம். இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுத்தது அரைக்கணும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க, அது ஆறட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை வணக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இது கூட நம்ம வணக்கி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியையும் போட்டு அரைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா ரெடி. இப்போ குழம்ப தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் வரமிளகாவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். பாதி அளவு உப்பு, மீதி பாதி உப்பை வந்து மசாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்களை வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே அது வதங்கி வரணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம்.
ஒரு 2 to 3 நிமிஷம் வேகிறீங்க. பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மசாலாக்குள்ளே தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். தேவையான உப்பை போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் காய் கூட. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு மீதி உப்பையும் போட்டுருங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போது சுண்டலை வந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் சுண்டல் வெந்துருச்சு. சுண்டல் வந்து சீக்கிரம் ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் வந்து சுண்டலை வந்து ஊற வச்சுருங்க. பாருங்கள் சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு சுண்டலை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குழம்புல வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது முக்காவாசி தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். அதனால் குழம்பு ரொம்ப தண்ணியாக போகாமல் பார்த்துக்கணும். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கணும் இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாம் உள்ளே போட்டிருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கணும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலையை மேலே தூவி குழம்பை இறக்கிடலாம். ரொம்ப சுவையான சுண்டல் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.